கைஸ் இப்போ நம்ம வந்து பொள்ளாச்சியில் அசோக் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். இங்கே இங்கே வந்து பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும், சிக்கன் ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் வி ஜஸ்ட் கேம் ஹியர் டு ஹேவ் சம் ஃபுட். ஏன் பிரியாணி நல்லா சூடாக இருக்குது, பரவாயில்ல, கைக்கு நல்லா இருக்குது, இதமாக இருக்குது. ஆஹா, நான் கரம் மசாலாவோட வாசம் நல்லா தெரியுது இதில். இது சுக்கா, ரொம்ப நன்றிண்ணே. ஒரு சீரக சம்பா பிரியாணினா சில அம்சங்கள்லாம் நம்ம எதிர்பார்ப்போம்ல, அந்த அம்சங்கள்லாம் இதில் இருக்குது. நல்லா அப்படியே இல்லை லப கலப்புன்னு உள்ளே ஓடும் இந்த மாதிரி பிரியாணி. எப்படி அப்படியே 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 இந்த தொகையில் பாருங்களேன். ஐயோ, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒன்றும் என்ன கொச்சுக்காம ஓகேண்ணா, அவ்வளோ தேங்க்ஸ். ஓ மை காட், ஏய் ஆமாம் கரெக்ட். இதுவரை கிட்டே அரைக்க முடியாது, இதுவரை மாதம் அரைக்க முடியாது, வேறு லெவல் ஒரு சட்னி. அந்த துவையல் வந்து மாசாக இருக்கும், இந்த துவையலுக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். துவையலில் இருக்கிற அந்த மிளகா, இந்த மிளகா பச்சை மிளகாவோட வாசம் ஆசம் அப்படி இருக்குது. எனக்கு வந்து நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது, அதாவது இந்த லூஸ் மாதிரி கொரோனாக்கு போயிட்டு இதை தொட்டு சாப்பிட்றேன், இல்லை வெயிட்டுங்க, நான் எப்பவுமே சாப்பிடுவேன், வேடாக இருக்காது, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பேர் தான் சுக்கா. இந்த வாசம் வந்து அந்த இது கிராம அதிகமாக தெரியுது, கரெக்டா வாசத்துலேயே தெரியுது. அந்த பட்டை கிராம்பு நினச்சிருக்கோம் மக்களே. இல்லை மட்டன் வாசம் ரொம்ப அழகாக இருக்கும் மக்களே, கண்டிப்பாக சாப்பிடும் மக்களே. தெரியும் லவ் இட். ஏ அடுத்து எதுவும் வந்துருக்குது, வாங்க சிக்கன் வேலை உள்ளது. ஐயோ, இதை பார்த்தாலே நல்லா இருக்குதுங்க. இதை பாருங்க, அம்மா அடிக்கன்னா இவ்வளோ சூடாக இருக்குது, எங்கே தொட்டாலும் இங்கே பாருங்க. ஆ மேன், திஸ் இஸ் கோயிங் டு பி ஆசம் ப்ரோ. ஏய், இது செம்மையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் கொத்து போட்டா இப்போ எங்கே கிடைக்குது? கொத்து போட்டா கொத்து போட்டான்னு ட்ரையாக ஒரு மாதிரி தூள் தூளாக கொடுக்குறாங்க சில இடத்துல. ஐயோ, சூடாக வேறு இருக்குதே, சூடாக வேறு போடுறாங்களே, ஏன் இப்படி சூடாக போடணும்? நல்லா வந்து அதில் போன்லெஸ் சிக்கன் கிடையாது, போன்லெஸ் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஒத்தன்டிக் கடைசியில் ஒரு ஆப்பாயில் ஆஹா, அந்த காரத்து இருக்குதுல வாய், அப்போ வந்து அந்த ஒரு சூடு சூடு இருக்கணும் அந்த இதில் ஆப்பாயில், அந்த சூடோடு போயிட்டு அது அந்த தொண்டையில் ஹிட் ஆகும் போது அந்த காரமும் சூடும் சேர்ந்து பேர்ன் ஆகாமல் பேர்ன் ஆக்கும், அப்போ ஒரு ஃபீல் இருக்கும். ஆஹா,